வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்த பேனாசோனிக்கோட ஜார் லாக் சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு. அதாவது நீங்கள் ஜார் போட்டால் மட்டும்தான் இது ஓடும். ஏன்னா இந்த ஜாரோட லாக் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இங்கே ரெண்டு லெக்கு கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் ஆகும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகும். அதாவது ஒரு சுவிட்சு தான் இது, ஜஸ்ட் ஒரு சுவிட்சு தான் இது. இந்த சுவிட்சு தான் நல்லா தெரியுதுங்களா? அதாவது இதில் வந்து இந்த ஃபஸ்ட் இந்த பின்னு மாதிரி இந்த பக்கம் ஒரு பின்னு இருக்கும். இப்போ அந்த பின்னு கட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இங்கேருந்து வரும். அதாவது இங்கேருந்து அந்த பின்னு வரும். அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடில் வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆகும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு முட்டும் போது உங்களுக்கு மிக்ஸி ஓடும். அதாவது மிக்ஸியோட மெயின் லைன் இதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூட்ரலும் ஃபேஸும் வரதில் வந்து இப்போ இதில் வந்து நியூட்ரல் வந்து இதில் வரும். இப்போ இந்த ரெண்டு நியூட்ரலும் ஷார்ட் ஆனால் மட்டும்தான் மிக்ஸியே ஓடும். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பல்ப் ஒன்று சீரியலில் போடுற மாதிரி தான், அந்த கான்செப்ட் தான் அந்த சுவிட்சு. இப்போ இந்த சுவிட்சு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே இந்த பிளாஸ்டிக்கோட ஸ்டெம்ப் உங்களுக்கு தேஞ்சிருந்தாலோ உங்களுக்கு சரியாக ஓடாது. கரெக்டாக நீங்கள் மிக்ஸி பார்த்தீங்கன்னா அமுத்தி பிடிக்கணும். அமுத்தி பிடிச்சிங்கன்னா தான் ஓடும். கையில் கை எடுத்துட்டிங்கன்னா ஜார்லேருந்து கை எடுக்கும்போது ஓடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட நாப் தேஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பேனாசோனிக் சுவிட்சு தான் நம்ம போட போகிறது. நம்ம எப்போயுமே வந்து இந்த டூப்ளிகேட் போடுற பழக்கம் ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் கிடையாது. நான் ப்ரூஃபோட காமிச்சிட்றேன், சரிங்களா? பேனாசோனிக்கோட சுவிட்ச் வந்து 310 ரூபா. அதாவது நான் வாங்கி சில வருஷம் ஆச்சு, டிசம்பர் 2021 வாங்கின பீஸ். இது பழைய ஸ்டாக்கு. அன்னைக்கு வந்து இந்த ரேட்டு, இன்றைக்கி வந்து ரேட்டு வேறு, ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நான் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன். அப்படி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதில் 310 ரூபா போட்டிருக்குன்னா நான் 300 ரூபா கூட வாங்குவேன், 280 ரூபா கூட வாங்குவேன். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு அந்த மாதிரி நான் வந்து அதிகமாக சொல்லி நம்ம பழக்கம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் பேனாசோனிக்கோட சுவிட்சு வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி சால்டர் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒயர் சால்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழைய சுவிட்சு நம்ம கழட்டிட்டோம். இப்போ இந்த புது சுவிட்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரிஜினல் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி போடுற பழக்கம் நமக்கு கிடையாது. எனக்கு இன்றைக்கி பணம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம். ஒன்று சிம்பிளாக ஒன்று ஒரு கதை சொல்லட்டுங்களா? கஸ்டமர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லியும் கோழி முட்டையிடுற கோழி மாதிரி தான். டெய்லியும் முட்டையிடும், நம்ம டெய்லியும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த கோழியிலேருந்து வயிற்று கிழித்து எல்லா முட்டையும் எடுத்து சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டோம்னா மொத்தமாக போயிடும், சரிங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சுலேஷன் டேப் ரெண்டு பக்கம் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்சு நம்ம உள்ளே வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துருக்கேன், டேப்பை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது உருவிட்டு வராது. இப்போ நம்ம அந்த ரெண்டு ஒயரும் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ரெண்டு ஒயருமே இந்த பக்கம் சால்டர் பண்ணிக்கலாம். அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேஸ்ட் கொஞ்சம் அந்த லெட்டில் வச்சு நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ்ட் எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒட்டாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பொறுமையாக சால்டிங் பண்ணுங்கள். அவசரப்பட்டு சால்டிங் பண்ணணுங்கிறதுல டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சால்டிங் பண்ணிங்கன்னா கட் ஆகிட்டு வராது. இப்போ நம்ம பக்காவாக சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்களா, சால்டிங் அருமையாக வச்சுருக்கோமா. அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒயர் கட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே சால்டர் பண்ணுறீங்க ஒயரை காணணும்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு அங்கே லெக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணி சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துல சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நீட்டாக அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அழகாக நீங்கள் சால்டரிங் பண்ணலாம். காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா, பக்காவாக நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த சுவிட்சை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்சு வந்து நம்ம எப்படி பேக் பண்ணோம்னா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்குல்ல, சரிங்களா. இந்த ரெண்டு ஹோல்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை வந்து இப்படி டேர்ன் பண்ணி இந்த டைரக்ஷனில் நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டைரக்ஷனில் நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒயர் சைடெலாம் கொஞ்சம் முட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுவிட்சை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த சைடு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக அங்கே ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சுவிட்சு மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். இதெல்லாம் ரொம்ப அதிக டைம்லாம் இதுக்கு எடுத்துக்கிட்டுலாம் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரூ போட்டு இது பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்சி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கவர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ரன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இப்போ நமக்கு ஸ்க்ரூ போட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ளக் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சீரியல் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சுவிட்ச் நான் உள்ளே ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு ஒர்க் ஆகும். 1, 2, 3 ஸ்பீடு வரைக்கும் ஒர்க் ஆகுது. இது வந்து ஜூஸ் பர்பஸ்க்காக இருந்த மஞ்சள் கலர் சுவிட்ச், அவ்வளோதான். இந்த வேலை சிம்பிளாக முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு எப்போ நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுடலாங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு.
இப்போ நமக்கு இந்த மிக்ஸி முடிஞ்சு பேக் பண்ணிடலாம். இந்த மிக்ஸி வந்து ஆல்ரெடி எங்கே வெளியே கொடுத்துருக்காங்க, சுவிட்சு அவங்கக்கிட்ட இல்லை, அதனால் ஸ்பேர் கிடைக்கலன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க போல். ஆனால் நம்மக்கிட்ட எல்லா ஸ்பேரும் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர், ஈரோடு தெற்கு பழம் கோடு, திண்டல். நம்ம கடை எல்லா ஒரிஜினல் ஸ்பேருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேர் இல்லைன்னு மட்டும் எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம், நம்ம கடைக்கு வாங்க. நல்ல பிராண்டடாக சுவிட்சு, ஒரிஜினல் சுவிட்சை நான் உங்களுக்கு போட்டு பேனாசோனிக் மிக்ஸிக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நன்றி நேர்களை, அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான இருக்கிற ஃபால்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ பதிவு போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.